யாரா இவரு? அவர் பேர் அஸ்வத்தாம. 1977 நடந்த ஒரு பாம்பு பிளாஸ்ட்ல குற்றவாளி. அங்க என்ன எழுதியிருக்கோ அதான் எனக்கும் தெரியண்டா. உன்னுடைய கடந்த காலத்துக்கு இவருக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒருவேளை உனக்கும் அவருக்கு ஏதாவது சம்மந்தம் இருந்திருந்தா? ஒரு வாட்டி ரைட்டரை மீட் பண்ணுவோம், மேபி அவருக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா? பல்லவி, உன்னை வருத்தப்பட வைக்கிறது என்னோட நோக்கம் இல்லை. எனக்கு தெரியும் என்னோட பாஸ்ட் விட ஃபியூச்சர் தான் முக்கியம்னு. ஆனா என்னோட சிச்சுவேஷன் நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அவர் யாருன்னு தெரியல, பாக்குறதுக்கு என்ன மாதிரியா இருக்காரு. இப்ப நான் இதை அப்படியே விட்டுட்டேனா லைஃப் லாங் நான் அவரை தேடி இருந்தா என்னோட கடந்த காலத்தை பத்தி தெரிஞ்சிருக்கோன்ற ஃபீலிங்ல இருந்திருப்பேன். அம்மு கேட்டதை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. எனக்கு தெரியும் சஞ்சீவ், நீங்க உங்க பாஸ்டை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறீங்கன்னு. ஆனா எனக்கு உங்க பாஸ்டை விட நீங்க தான் இம்பார்ட்டன்ட் சஞ்சீவ். ஹலோ, சொல்லியா சார்? ஏய் சஞ்சீவ், ரைட்டர் அப்பாயின்மெண்ட் கிடைச்சிச்சுடா, நாளைக்கு போய் மீட் பண்ணுவோம். ஓகேவா? பாய். என்ன விளையாடிட்டு இருக்க? மெல்டடும் சீக்கிரம் சாப்பிட்டு. யாசர் ஏதோ ஆர்டிகல் எழுத போறனா, என் ஹெல்ப் கேக்குறான். அப்படியா? ஹெல்ப் பண்ணவா? உங்க இஷ்டம், இன்ட்ரெஸ்டடா இருந்தா பண்ணுங்க. ஆனா அதோட ரிசர்ச்காக நாலு நாள் லீவ் எடுக்க வேண்டி வரும். ஓகே. எது, நீ டயட் பண்றியா? உண்மையாவா? ஸ்கெட்ச் ரெடி சார்.
சொல்லு யுவராஜ். வண்டர்ஃபுல். அந்த ஸ்கெட்ச வாட்ஸ்அப் பண்ணு. எஸ் சார். யுவராஜ், அந்த போட்டோவை மற்ற ஸ்டேஷன்ஸ்க்கு இன்ஃபார்மர்ஸ்க்கு அனுப்பு. வெயிட் 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 வெயிட். ஃபர்ஸ்ட் டிஃபரண்ட் டிஃபரண்ட் மேக் ஓவர் பண்ணி அனுப்பு. ஓகே ஓகே சார். Compare the sketch with criminal's database. இவர் பேர் அஸ்வத்தாமா, இவரு ருத்ரா. இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஸ்டேஷன் பாம்ப் பிளாஸ்ட் கேஸ்ல குற்றவாளிங்க. இந்த ருத்ராவை நான் நம்ம சப்ஜெக்ட்ல நேரடியா சந்திச்சு பேட்டி கூட எடுத்திருக்கேன். இவங்க ரெண்டு பேரும் ஸ்டூடெண்ட் யூனியனோட லீடர்ஸ். இந்த கேஸில் ருத்ரா மட்டும்தான் கைது செய்யப்பட்டான். அஸ்வத்தாமன் தப்பிச்சு ஓடி போயிட்டாருன்னு போலீஸ் ரெக்கார்டில் கூட இருக்கு. சார், அவங்களது எந்த ஊர்? அவங்க ஊர் திருச்சிராப்பள்ளி பக்கத்தில். எந்த ஊர்னு தெரியல, அழிஞ்சு போயிருக்கு. ருத்ராங்கிற பேர்ல மொத்தம் 613 பேர் இருக்காங்கடா லிஸ்ட்ல. ரைட்டர் சார் சொன்னதை வச்சு பார்த்தா திருச்சிராப்பள்ளி பக்கத்துல ஏதோ இந்த ஊரு, இந்த ஊரு, இந்த ஊரு, இங்கெல்லாம் போய் தேடி பார்த்தா கிடைச்சிடும். இந்த 3 ஊர்ல ருத்ராங்கிற பேர்ல 13 பேர் இருக்காங்கடா. ஆனால் நமக்கு தேவையான ருத்ராவுடைய வயசு 60 மேலே இருக்கும். ப்ளஸ் அவர் எஜுகேட்டடாக இருக்கணும். கொப்பநாட்டி ருத்ரையா 70 வயசு, கோபாலையா ருத்ரையா ஏஜ் 67. என்னப்பா முடிஞ்சதா? தமிழ்நாடு அண்ட் கேரளா இஸ் ஓவர் சார். லெட் மீ செக் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா. சரி சரி, சீக்கிரம். தெருவில் போர்வெல் கிட்ட இருக்கும் பாருங்க. சார், எல்லா டேட்டாபேஸும் செக் பண்ண சார், எதுவுமே மேட்ச் ஆகல. ஆதார் டேட்டாபேஸோட மேட்ச் பண்ணுங்க. ஓகே சார். அம்மா, இங்க ருத்ரையாங்கிற பெரியவரை தெரியுமா? அந்த தெருல போய் பாருங்க. ஐயா, ருத்ரையாங்கிறது நீங்க? ஆமா. உங்களுக்கு அஸ்வதாமாங்கிறவர் தெரியுமா? தெரியாது. அண்ணா, இந்த ஊர்ல நாராயணா ருத்ரையாங்கிறவர் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. அம்மா, இங்க சாம்பசிவ ருத்ரையாங்கிறது? சாம்பசிவ ருத்ரையா நீங்களா? ஆமா, நான் தான். அஸ்வத்தாமா பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்றீங்களா? தெரியாது. நான் சொல்லிட்டு இருக்கல, எத்தனை தடவை சொல்றதே. கோவில்பட்டி ருத்ரையா விட. ஐயா, இனிமே அவரு எங்க இருந்தியா வருவாரு? என்ன இப்படி ஆடாதியா விட்டுட்டு போயிட்டு? கோவில்பட்டி ருத்ரையா பிஏ. நாம தேடுற ருத்ரையா டிகிரி பாஸ் ஆகலையடா. சரிங்கம்மா, கிளம்புறோம். இன்னும் ஒரே ஒரு ஊர் தான், அதை நாளைக்கு பாத்துருவோம்டா.